children, this video we are going to learn about types of respiration. So respiration is what you are known know, exchange of the gases. Okay, we are intaking oxygen and exhale carbon dioxide. The process only called as the respiration. Even plant also the respiration process was takes place. Okay, so respiration involves exchange of gases between the organism and the external environment. அதாவது respiration process எதுக்கு நடுவில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ த அவர் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த பிளான்ட் அப்டெயின் ஆக்சிஜன் ஃப்ரம் தர் என்விரான்மெண்ட் அண்டு ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் வேப்பர். ஸோ திஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். ஸோ இட் இஸ் எ ஃபிசிக்கல் ப்ராசஸ். அதாவது பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணோன்னாக்கா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணும். என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துட்டு அதனுடைய பாடியிலேருந்து திரும்பி வந்து என்ன பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணோம் இல்லையா. அந்த ப்ராசஸ்க்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராசஸ் அதாவது ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கறது அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பயோகெமிக்கல் ப்ராசஸ் அகர்ஸ் வித்தின் த செல்ஸ் வேர் த ஃபுட் இஸ் ஆக்சிடைஸ்ட் டு அப்டெயின் எனர்ஜி. திஸ் இஸ் நோன் அஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அதாவது இந்த ஆக்சிஜன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடியில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது, ப்ராசஸ் வந்து நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஸில் நடக்குது. அது என்ன சேஞ்சஸ் ஆகுது இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து என்ன ஆகும், ஆக்சிடைஸ்ட் ஆகும் சரிங்களா. ஆக்சிடைஸ் ஆயின பிறகு அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் தென் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் த டைப் ஆஃப் த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இன் விச் ஆர்கானிக் ஃபுட் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆக்சிஜன் இன்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்டு எனர்ஜி. இட் அக்கர்ஸ் இன் மோஸ்ட் பிளான்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ். நல்லா கவனிக்குமா, ஆர்கானிக் அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஸில் தான் நடக்குது சரிங்களா. ஸோ இந்த இந்த ப்ராசஸ் அப்போ என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் வந்து ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் பண்ணும் சரிங்களா. எப்படி ஆக்சிடைஸ் பண்ணணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆக்சிஜன். அப்படி ஃபுட்டு ஆக்சிடைஸ் ஆகிட்டு அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் எனர்ஜி. ஸோ த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆக்சிஜன் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆக்சிஜன் ஒன்லி கால்ஸ் வாட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம்ல C6H12O6 அப்படின்னா குளுக்கோஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெஸ்பைர் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து இன்வால்வ் ஆகுது. இங்கே எவ்வளோ மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது பார்த்தீங்கன்னா 6 மாலிகுல் அந்த ஆக்சிஜன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ஃபுட்டு வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு என்னென்ன ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் தென் ATP. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது வந்து ஒரு சில ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. இங்கே ஷார்ட்டாக டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் பர்டிகுலர் ஸ்டேஜஸ் இருக்காது. என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்பது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைக்காலைசிஸ். ஓகே, அது கிளைக்காலைசிஸ் அப்படின்னா என்னன்னாக்கா குளுக்கோஸ் வந்து லைசிஸ்னாவே ஸ்பிளிட்டிங். ஓகே, குளுக்கோஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிறது பேர் தான் என்னக்கா கிளைக்காலைசிஸ் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த குளுக்கோஸ் தட் இஸ் 6 கார்பன் இன்டூ 2 molecules of pyruvic acid. Okay, then glycolysis takes place in cytoplasm of the cell. It is the first step of both aerobic and anaerobic respiration. நல்லா கவனிங்கம்மா, glycolysis என்றது nothing but breakdown of the one molecule of the glucose. அந்த குளுக்கோஸ் வந்து ஸ்பிட் ஆகிட்டு அதுலேருந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இது எங்கே நடக்கும் அந்த கிளைக்காலைசிஸ் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸில் நடக்குது. இந்த கிளைக்காலைசிஸ் ப்ராசஸ் தான் போத் ஏரோபிக் அண்ட் ஏனரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா க்ரப்ஸ் சைக்கிள். ஸோ திஸ் சைக்கிள்ஸ் அக்கர்ஸ் இன் மைட்ரோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். க்ரப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்குதுனாக்கா மைட்ரோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் பார்ட்டில் நடக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த கிளைக்காலைசிஸ்
two molecule of the pyruvic acid enter into mitochondria. The oxidation of pyruvic acid into carbon dioxide and water takes place through this cycle. So it is also called the tricarboxylic acid cycle. நல்லா கவனிங்கம்மா. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் வந்து நமக்கு டூ மாலிகுலா பைருவிக் ஆசிட் கிடைக்குது இல்லையா, இந்த பைருவிக் ஆசிட் என்னென்ன எங்கே என்ட்ரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைட்ரோகாண்ட்ரியாவுக்கு என்ட்ரி ஆகுது சரிங்களா. அங்கே வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது, அந்த பைருவிக் ஆசிட் வந்து ஆக்சிடேஷன் ஆகிட்டு அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ அது எந்த சைக்கிள் மூலயமா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப் சைக்கிள் மூலயமா நடக்குது சரிங்களா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். திரும்பி சொல்கிற பாருங்க, டூ பைருவிக் ஆசிட் மாலிக்குள் வந்து கிளைகாலைசிஸில் கிடைக்குது, அது வந்து மைட்ரோகாண்ட்ரியானுடைய மேட்ரிக்ஸ் பார்ட்டில் என்ட்ரு ஆகுது. அங்கே என்ட்ரு ஆகிட்டு அங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, அந்த ஆக்சிடேஷன் நடந்தது மூலயமா என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. ஸோ இந்த சைக்கிளுக்கு இன்னொரு பேர், கிரப் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஓகே, இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அக்காம்ப்ளிஷ்டு த்ரூ எ சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் கால் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து எந்த சிஸ்டம் மூலயமா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறோம். அதுக்கு தான் இன்னொரு பேர் என்னக்கா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சொல்கிறோம். இட் லொக்கேட்டட் ஆன் த இன்னர் மெம்ரேன் ஆஃப் த மைட்ரோகாண்ட்ரியா. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்குனாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்ரோகாண்ட்ரியானுடைய இன்னர் மெம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ஏ டிஹெச் டூ அண்டு எஃப்ஏ டிஹெச் டூ மாலிகோஸ் ஃபார்ம்டு டியூரிங் கிளைகாலைசிஸ் அண்டு கிரப் சைக்கிள்ஸ் ஆக்சிடைஸ் டூ என்ஏடி அண்ட் தென் எஃப்ஏடி டு ரிலீஸ் எனர்ஜி வயா எலக்ட்ரான்ஸ். அதாவது டியூரிங் கிரப் சைக்கிள் அண்டு கிளைகாலைசிஸ் சைக்கிளில் நமக்கு என்ஏ டிஹெச் டூ அண்ட் எஃப்ஏ டிஹெச் டூ வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து என்னவாகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலயமா என்னவாகும், ஆக்சிடைஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும்னா என்ஏடி ப்ளஸ் அண்ட் தென் எஃப்ஏ டி ப்ளஸ்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணும், இது மட்டும் இல்லாமல் இட் ரிலீஸ் த எனர்ஜி. இது எப்படி நடக்குது, இந்த எனர்ஜி ரிடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த எலக்ட்ரான் ஆஸ் தே மூவ் த்ரூ த சிஸ்டம் ரிலீஸ் எனர்ஜி விச் இஸ் ட்ராப்டு பை ஏடிபி டு சிந்தசிஸ் ஏடிபி. திஸ் இஸ் கால்டு த ஆக்சிடேஷன் ஃபோட்டோ சரிம்மா ஆக்சிடேஷன் பாஸ்பரிலேஷன். நல்லா கவனிங்கம்மா, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ஏடிபி ஹெச் டூ வந்து என்ஏடியாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது சரியா, அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலயமா மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அது என்ன பண்ணுறோம், எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி வந்து யார் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி சரிங்களா. ஸோ ஏடிபி ஏடிபி நாட் ஏடிபி ஏடிபி அந்த ஏடிபி அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரானை என்னதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபியாக ப்ரொடியூஸ் பண்ணுது சரிங்களா. ஸோ இதுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பாஸ்பரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் திஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் த அல்டிமேட் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெட்ஸ் ரிடியூஸ் டு வாட்டர். அதாவது இந்த ப்ராசஸில் வந்து ஆக்சிஜன் வந்து என்னவாகணாக்கா ரெடியூஸ் ஆகிட்டு என்னவா ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டராக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் ஆக்சிஜன். ஆனரோபிக் ஆரோபிக்னாவே என்ன சொல்லணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆக்சிஜன். அப்படியே ஆப்போசிட் இருக்கப்போ ஆனரோபிக் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா த ப்ராசஸ் விச் ஆர் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் ஆக்சிஜன் ஆர் கால்ட் அஸ் த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஸோ குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு எத்தனால். ஓகே, எத்தனால் ஃபர்மெண்டேஷன் பை ஈஸ்ட் ஆர் லாக்டிக் ஆசிட். ஓகே, லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் பை பாக்டீரியா. அதாவது இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது, இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோன்னா குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகும் என்னவானாக்கா எத்தனால். ஓகே, அதுதான் இதனுடைய மெயின் ப்ராசஸ், அதுதான் கொடுத்துருக்காங்க பாரு. சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைக்கா
என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் வந்து என்னவாகும், கன்வெர்ட் ஆகும், என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனால் C6, இதை மெயின் ப்ராடக்ட்மா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா C2H3OH. எத்தனாலுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2C2. ஆக்சுவலாக C2H5OH தான். இங்கே வந்து 2 molecules ஆஃப் எத்தனால் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது கூட இன்னொரு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? அப்போ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னன்னாக்கா குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன் டு த எத்தனால். எத்தனால் இஸ் த மெயின் ப்ராடக்ட், இன்க்ளூடிங் தட் இட் ரிலீஸ் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்சோ த எனர்ஜி. நெக்ஸ்ட் சப் டாபிக் ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட். அதுதான் ஷார்ட் ஃபார்மாக RQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டு அண்ட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் டியூரிங் ரெஸ்பிரேஷன். இட் இஸ் ரெப்ரசன்ட். அதாவது ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட் அப்படின்னா என்னன்னாக்கா ரேஷியோ ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேட்டர் அண்டு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கன்சியூம்டு. ரெஸ்பிரேஷன் என்னது, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணுறது, அதுதான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெஸ்பிரேட்டரி குவாஷியன் சொல்கிறோம். அது வந்து என்ன ஃபார்முலா அது யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்பிரேட்டரி குவஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தட் இஸ் RQ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்ட். தேங்க்யூ சில்ட்ரன், திஸ் லெசன் ஓவர்.